ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செக்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லேப்டாப்போட ஸ்கிமேட்டிக் டயக்ராமை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லேப்டாப்போட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பை நம்ம சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த லேப்டாப்புக்கு பேசிக்காக ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு லேப்டாப் மதர் போர்டு இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் மதர் போர்டில் இந்த சின்ன சின்ன செக்ஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் எனக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட எனக்கு லேப்டாப் வந்து டெட் ஆயிரும். ஸோ இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது ஃபால்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஸ்கிமேட்டிக் இல்லாமல் ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் லைன்ஸ் கண்டினியூட்டி ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா நம்மளால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். பட் இந்த கனெக்ஷன் லைன்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணாலும் இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படி. இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டரோட வேல்யூ எனக்கு ஒரு அரௌண்ட் 100 ஓம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேலே இருக்க ரெசிஸ்டர் வேல்யூ அரௌண்ட் அதே 100 ஓம்ஸ் கிட்ட 100 ஓம்ஸ் இருக்காது, ஒரு 1 ஓமோ 3 ஓம்ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் பார்க்க ரெண்டுமே ஒரே சைஸ் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஸ்கிமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் இந்த காம்பனண்ட்டை நான் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அதாவது இங்கே வர வேண்டிய ரெஜிஸ்டர் எங்கேயும் இங்கே வர வேண்டிய ரெஜிஸ்டர் எங்கேயும் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா போர்டு வந்து டெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் ஸ்கிமேட்டிக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாமல் ஒரு பிகினரால் ஒரு லேப்டாப் சர்வீஸிங்கே பண்ண முடியாது. ஸோ ஒரு லேப்டாப்புக்குரிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் எங்கெங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் லேப்டாப்போட ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னென்னா, LQV77.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ஒரு 70-80% ஆஃப் லேப்டாப்ஸ்க்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இங்கே கிடைச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர இதுதான் அந்த LQV77.com. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு லேப்டாப் மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்புக்குரியது, லேப்டாப்புக்குரியது, டிவிக்குரியது எல்லா ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸும் எனக்கு இது மூலயமாவே எனக்கு என்ன ஆயிரும்னா கிடைச்சிடும். ஓகேவா, எனக்கு இதில் ஓப்பன் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன இந்த வெப்சைட்ஸ் மூலயமா என்னென்ன ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த செக்ஷன்ஸில் வரும் நம்மளுக்கு. ஸோ டாக்குமெண்ட் டைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லேப்டாப்பு, எல்சிடி ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிசி மதர் போர்டுக்குரிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் லேப்டாப் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதுலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேப்டாப்போட மதர் போர்டோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் கம்பெனிஸ் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், ஆசூஸ், பென்க்யூ, செல்வான், டெல்லு, ECS லேப்டாப், ஃபிஜிடெக், ஹசி, ஹெச்பி காம்பேக், ஐபிஎம் சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் டெல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ப்ராடக்ட் லைன் அதில் என்ன மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டெல்லில் வந்து லேட்டிடியூட் இருக்குது, இன்ஸ்ட்ரான் இருக்குது, இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லேட்டிடியூட் அப்படின்ற ஆப்ஷனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அடுத்த ப்ராசஸ், ஸோ என்னென்ன மாடல் நம்பர் இருக்குது, அந்த லேட்டிடியூடில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு E6510 அப்படின்ற லேப்டாப் குரிய ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அந்த டெல் லேட்டிடியூட் E6510 அப்படின்ற ஸ்கிமேட்டிக்குரிய ப்ராசஸ். இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோடிங் ப்ராசஸ் ரன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ கீழே எனக்கு டவுன்லோடிங் ப்ராசஸ் எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம மதர் போர்டில் இன்டெப்த்தான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பேசிக்காக ஒவ்வொரு காம்பனண்ட்டோட வேல்யூ என்ன, அந்த காம்பனண்ட்டில் என்ன மாதிரி சப்ளைஸ் உள்ளக்க போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ சப்ளைஸ் எனக்கு இன்புட்டாக கொடுத்துட்ருக்காங்க, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸும் இன்டெப்த்தாக நம்ம மதர் போர்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஸ்கிமேட்டிக்கோட ப்ராசஸ். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை, இந்த ஸ்கிமேட்டிக்கை டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து LQV77.com மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ பேட் கேப்ஸ் இருக்குது, S-Manual.com இருக்குது, laptoprepairinginstitute.com இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த வெப்சைட்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா, இந்த லேப்டாப்போட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாடல் வந்து ZQ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட போர்ட் நம்பர் வந்து DA0ZQHMB 6
CO அப்படின்ற ஒரு போர்ட் நம்பர். இது லேப்டாப்போட மதர் போர்ட் போர்ட் நம்பர். இந்த மதர் போர்ட் போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிமேட்டிக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டெல் லேப்டாப்புரிய ஸ்கிமேட்டிக்கு. ஸோ கூகுளில் போயிட்டு நான் இசட்கியூஎல் ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் போட்டுக்கிறேன். இசட்கியூஹெச் ஸ்கிமேட்டிக் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதிலே ஸ்கிமேட்டிக். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் அஸ்பயர் 4739 குவாண்டாவோட மதர் போர்டு. அதாவது குவாண்டா தான் இந்த மதர் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மதர் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் தான், குவாண்டா, விஸ்ட்ராமு, அப்புறம் ஐபிஎம், ஆசூஸு, இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. காம்பாக்யூ இந்த மாதிரி 4-5 கம்பெனிஸ் தான் மதர் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் தான் சோனி இது எல்லாமே ஒவ்வொரு பிராண்டை பேஸ் பண்ணி இந்த 4 கம்பெனிஸும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பிராண்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசர் அஸ்பயர் 4739 அப்படின்ற ஒரு இது. ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்னா பிளாக் டயக்ராம் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் என்னோட ப்ராசஸரோட டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, PGA 989 சாக்கெட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து PCH டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஸோ PCH டெக்னாலஜி ஃபார்மட் அப்படின்றது என்னென்னா நம்மளோட மேக்ஸிமம் ஒரு லேப்டாப்போட மதர் போர்டில் MCH அண்ட் ICH சொல்லிட்டு ரெண்டு விதமான ப்ராசஸ், அதாவது ரெண்டு விதமான சிப்செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு விதமான சிப்செட்ஸை இது என்ன பண்ணுறாங்கன்னா PCH டெக்னாலஜி ஃபார்மட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றின அதாவது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் டீட்டெயில்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே கம்மிங் செக்ஷன்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட மதர் போர்டில் ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. அந்த சார்ஜிங் போர்ட்டில் நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டுக்கு மேலே PJ1 அப்படின்ற மாதிரி நம்பர் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, PJ1 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதியிருக்கு. ஸோ இந்த நம்பரை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரேசர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டவுன்லோட் பண்ணக்கப்புறம் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு PJ1 அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இருக்குது. ஸோ PJ1ன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதில் மொத்தம் 4 பின் இருக்குது. 4 பின்னுக்கு வந்து சீரி பேரலலாக எனக்கு கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது போக இண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டயோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு டோட்டல் ஓவரால் ஸ்கிமேட்டிக்கே சுத்தமாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கிமேட்டிக்கை பேஸ் பண்ணி அந்த காம்பனண்டோட வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிள் இந்த PC78 அப்படின்ற கெப்பாசிட்டரில் 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், 5 வோல்டேஜ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது PC79 கெப்பாசிட்டர் 2200 பிகோஃபாரட் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் அதோட வேல்யூஸ் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது மூலமா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மதர் போர்டு ஸ்கிமேட்டிக் லைனில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்த வித கம்ப்ளைண்ட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கம்மிங் அதர் வீடியோஸில் இந்த ஸ்கிமேட்டிக்கை பற்றினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.